சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இது மதுரையிலேருந்து நான் வாங்கிட்டு திருவிழாக்கு போயிருந்தேங்க. வாங்கிட்டு வந்த மோர் மிளகாய் இது. இது கடை மிளகாய் தான், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த குட்டி குட்டியாக தஞ்சாவூர் மிளகாய், அதில் வந்து அவங்க எல்லாமே ஹோல்ஸ் பண்ணி எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. தயிரும் உப்பும் போட மாட்டாங்க. உப்பு வந்து அதாவது தயிர் போட மாட்டாங்க. இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. நீங்கள் பார்க்குறது கடை மிளகாய், அதாவது கடையில் விற்கும் இல்லைங்களா மோர் மிளகான்னு, அந்த மோர் மிளகாய் மதுரையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்ததுங்க. அதில் எப்போவுமே உப்பு எப்போவுமே கடை மிளகாயில் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் வந்து நல்லா வந்து சுத்தப்படுத்திட்டு அதை நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. உப்பு போட வேண்டாம், அவங்க வந்து மோரும் இதில் வந்து கம்மியாக தான் ஊற்றிருப்பாங்க. நான் வந்து நல்லா ஊற வச்சு நான் கழுவி எடுத்திருக்கேங்க. இப்போ பார்த்திங்கனா தண்ணி எல்லாம் ஈர்த்துட்டு நம்ம கெட்டி தயிர் இதில் ஊற்றி குலுக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதில் கெட்டி தயிர் ஊற்றி நம்ம வண்டே ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சு ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுக்கலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பச்சை மிளகாய் வந்து கை எரியும், சில பேருக்கு ஒத்துக்காது, வயதானவர்கள் உடம்பு முடியாதவங்களெல்லாம் போட முடியலன்னா இந்த மாதிரி கடை மிளகாய் வாங்கிக்கோங்க. நல்ல தரமானதாக வாங்கி ஊற வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜலடையில் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே அவங்க நிறையா உப்பு போட்டதால் தான் நம்ம கழுவி எடுக்கிறோம். உப்பு சேர்க்காமல் தயிரை மட்டும் ஊற்றி, தயிரும் மோரையும் ஊற்றி ஒன் டே ஓவர் நைட் இப்படியே இருக்கட்டுங்க. மறுநாள் காலையில் எல்லாத்தையும் எடுத்து காய வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இது கடை மிளகாய் வந்து நம்ம வீட்டு மிளகாய் மாதிரி தயாராகிடும். இது என்னோடய சிஸ்டர் சொல்லி கொடுத்த ஐடியாங்க. அதுவும் மதுரையிலலாம் உங்கள் மீனாட்சி அம்மன் கோயில்கிட்டலாம் இந்த மாதிரி மோர் மிளகாய் கிடைக்கும். அந்த மிளகாவை வாங்கி தான் நாங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.